வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிருணர்வாகி நீயடி எபிசோட் 219. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 219. கௌத் சிரியா ஆதி இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லை. ஆதி அது சஸ்பென்ஸ், அங்கே போய் சொல்கிறேன். பிரியா உங்களுக்காக தெரியுமா பார்வதி எங்கே போகிறேன்னு ஆதி சொன்னாரா? பார்வதி இவரா? அச்சோ அது வெங்கிட்ட. எப்போ எங்கே போகிறேன்னு கேட்டால் போதும், சஸ்பென்ஸ் தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டார். ஆதி முறைக்கிறாரு. பார்வதி என்ன முறைக்கிறீங்க, நான் உண்மை தானே சொன்னேன். ஆதி நல்ல உண்மையை சொன்னேன். சரி ஃபஸ்ட்டு வாங்க, எல்லோரும் சாப்பிட்லான்னு எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்சி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு ஹோட்டலுக்கு வெளியே வராங்க. சக்தி சரி அது போய் கார் எடுத்து வருவோமா? ஆதி கார் வேண்டாம். ஷாம் கார் வேண்டானா பின்ன எங்கள் எல்லாரையும் நடந்தே கூட்டிகிட்டு போக போறியா? ஆதி என்ன நக்கலா? ஐசு அப்புறம் எப்படி போகிறோமாம்மா? ஆதி நம்ம டூரிங் பஸ்ஸில் போக போகிறோம். இந்த 2 days நோ டிரைவிங், எல்லோரும் பஸ்ஸில் ஜாலியாக போகலாம். நான் 2 days புக் பண்ணிட்டேன் பஸ்ஸு, என்ன ஓகேவா? ஷாம் ஏதோ பண்ணுற ஆனால் என்னென்னு தான் புரியல. ஆதி டே என்னடா உன் பிரச்சனை? ஷாம் சரி சரி கோவப்படாத, பஸ்லேயே போகலாம். ஆதி அப்போ வாங்கன்னு கொஞ்சம் தள்ளி கூப்பிட்டுட்டு போகிறாரு. அங்கே இவங்களுக்காக பஸ் ரெடியாக இருக்குது. எல்லோரும் பஸ்ஸில் ஏறுறாங்க. எல்லோரும் எங்கே உட்காரலாம் டிசைட் பண்ணுறாங்க. பஸ்ஸில் 2 seats 2 sides இருக்குது. மீடியில் ஸ்பேஸ் இருக்கும், புரியன்னு நினைக்கிறேன். ஆதி நான் பொண்டாட்டி கூட லாஸ்ட் சீட்டில், அந்த விண்டோ சீட்டு. ஷாம் என்னடா தங்கச்சி கூட கரெக்டாக கார்னர் சீட்டை பிடிச்சியா? ஆதி டே போட, நாங்கள் நியூ மேரேஜ் கப்பிள். ஷாம் இதையே நீ எத்தனை நாள் சொல்ல போறியோ ஆதி? ஆதி அவன் அப்படி தான் உளறிட்டு இருப்பான். வா பொண்டாட்டி போகலான்னு சொல்லிட்டு ஷோல்டரில் கை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பார்வதி விண்டோ சீட், அவள் பக்கத்தில் ஆதி. கௌதம் நானும் மித்ரா ஆதிக்கு முன்னாடி சீட்டில், அவனும் மித்ரா கூட்டிகிட்டு ஆதிக்கு முன்னாடி இருக்க சீட்டில் உட்காடுறாங்க. சக்தி பஸ்லேயே நான் பிரியா பக்கத்தில் உட்காரா? ஆதி சரி சரி பாவமாக முடிஞ்சு வச்சுக்காதடா. பிரியா நீ சக்தி பக்கத்துலேயே உட்காரு. சக்தி அண்ட் பிரியா கௌதம் அண்ட் மித்ரா இருக்கிற பக்கத்து சீட்டில் உட்காடுறாங்க. மிச்சம் அருணேஷு, ஷாம் சிந்து, அனு விஷ்ணு மட்டும்தான் இருக்காங்க. ஆதி நீங்களே எப்படி உட்காருவீங்க? ஷாம் பேசாமல் அருண் அனு அண்ட் விஷ்ணு ஏஷுன்னு உட்கார வச்சிடாது. இந்த ட்ராவலிங் டைமில் கூட புரிஞ்சுக்க சான்ஸ் இருக்குல்ல. நான் வேணால் சிந்து கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சிந்து மைன்வேஸ் என் பக்கத்தில் உட்கார பிளானா? சிந்து பரவாயில்ல, எல்லோரும் ஒன்றா உட்காரட்டும். நான் வேணா அதுக்கு முன்னாடி இருக்க சீட்டில் தனியாக உட்காந்துக்கிறேன். பிரியா தனியாக உட்காடுறேன், நான் சிந்து கூட இருக்கேன். ஷாமண்ணா நீங்கள் இங்கே உட்காருங்க. சக்தி ஆமாம் ஷாம் பரவாயில்ல, என் பக்கத்தில் உட்காருங்க. ஆதி அதெல்லாம் வேணாம், பிரியா நீ சக்தி பக்கத்துலேயே இருமா. அப்புறம் எல்லோரும் ஷாம் சொன்ன மாதிரி உட்கார் ரெடியா? 4 பேர் முழிக்கிறாங்க. ஆதி புரியுது, இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கல, பக்கத்தில் உட்கார கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்று பண்ணலாம், ஐசு சிந்து 1 seat, அப்புறம் ஷாமரன் 1 seat, அண்ணா அண்ட் விஷ்ணு முழிக்கிறாங்க, எல்லோரும் ஆதிவே பார்க்குறாங்க. கௌதம் என்ன ஆதி பண்ணுற? ஆதி டே அணு விஷ்ணுலாம் ஒன்றா சின்ன வயசுலேருந்தே இருக்குவங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதா தான். ஷாம் இன்வெஸ் ஆதி வேறு ஏதோ நினைக்கிறான், அவன் இப்படி பண்ண மாட்டானே. எல்லோரும் எதுவும் யோசிக்கிறாங்க. ஆதி உங்களுக்கு ஓகேவா இல்லையா? விஷ்ணு அது வந்து. ஆதி உட்காரு, அருண் நீ தான் நினைப்பியதில்ல. அருண் அச்சோ ப்ரோ இதில் என்ன இருக்கு? ஆதி அப்போ பேசாமல் போய் உட்காருங்க. அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க சீட்டில் உட்காருறாங்க. சக்தி எந்த பிளேஸும் டிரைவர்கிட்ட சொல்லிட்டியா? ஆதி அதெல்லாம் சொல்லிட்டு சக்தி. பிரியா எவ்வளோ நேரம் ஆகுனா? ஆதி இன்னொரு 1 hour ஆகுமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பஸ் அங்கேருந்து கிளம்புது. பார்வதி மாமான்னு கூப்பிட்ற, கொஞ்சம் மெதுவாக தான் பேசுகிறாங்க. ஆதி என்னம்மா? பார்வதி நீங்கள் வேணும்னு தானே அணு விஷ்ணு ஒன்றா உட்கார வச்சிங்க, யாருன்னு ஏச மட்டும். ஒன்றா உட்கார வைக்கலாமாம்மா. ஆதி அருணேஸும் சேர்ந்து உட்காந்தா எல்லோருக்கும் கண்டிப்பாக சந்தேகம் வரும். அது மட்டும் இல்லாமல் அருணேஸ் லவ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுட்டு. ஆனால் அணு விஷ்ணு அப்படி இல்லை, எல்லாம் தெரிஞ்சுமே வேணான்ருக்காங்க. இந்த பஸ் டிராவலில் கூட மாற சான்ஸ் இருக்குல்ல. பார்வதி சரி மாமா, அணுக்கிட்ட என்ன ப்ராப்ளம் கேட்டிங்களா? ஆதி அவகிட்ட தனியாக பேச டைம் கிடைக்கல பொண்டாட்டி, தனியாக இருக்கும்போது கேட்கணும். பார்வதி சரி மாமா. லாஸ்ட் சீட்டில் ஆதி பார்வதி அண்ட் ஃபஸ்ட் சீட்டில் அணு விஷ்ணு.
ஆனால் இவங்க ரெண்டு பேர் சீட் பக்கத்தில் மட்டும், அந்த சைடில் சீட் கிடையாது. எம்டிஆருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாலும் பக்கத்தில் தெரியாது. எல்லோரும் பின்னாடி முன்னாடி இருக்கிறதால இது எல்லாமே என்னோடய இமேஜ் தான். லாஜிக் பார்க்காதீங்க எதுலேயும். அனு விஷ்ணு கொஞ்சம் சைலண்ட்டாக வராங்க. அனு பாத்தியா ஆதி மாமா எப்படி நம்மளை சேர்த்து உட்கார வச்சுருக்காருன்னு. விஷ்ணு ஏதோ உளராத வேற பேசலாததால உட்கார வச்சான். அனு அது மட்டும் இல்லை, நம்ம சேரணும்னு எப்படி பண்ணுறாரு. விஷ்ணு என்ன சொல்கிற நீ. அனு ஆதி மாமாவுக்கு நம்ம விஷயம்லாம் தெரியும். விஷ்ணு என்ன சொல்கிற எப்படி. அனு நேற்று நைட் என்னாச்சு தெரியுமான்னு ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறான். இதுதான் நான் கிட்ட பேச வச்ச காரணம். நேற்று மாமாவால் தான் ஏன் என்ன வேணான்னு சொன்ன ரீசன் தெரிஞ்சுது. இல்லைன்னா சொல்லாமலே இருந்திருப்பீங்க. விஷ்ணு அண்ணா பார்வதி அப்படியே விண்டோ வழியே வெளியே பார்த்துட்டு வரான். ஆதிமா இன்வெஸ் புருஷன் இங்கே இருக்கும்போது வெளியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. இவளை சும்மா விடக்கூடாது, ஏதோ பண்ணணுமேனு அப்படியே எட்டி எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லோரும் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு வராங்க. இதான் கரெக்டானு பார்வதிக்கிட்ட இன்னும் நெருங்கி உட்கார்றாரு. ஆதி பார்வதியர்கிட்ட ஒரு ஃபேஸ் கொண்டு போய் அவர் நோஸ் வச்சு பார்வதியேற வருடுறாரு. பார்வதி குஷத்தில் அப்படியே திரும்புகிறான். சடனாக ரெண்டு பேர் ஃபேஸும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபோர்ஹெட் அண்ட் நோஸ் ரெண்டு டச் ஆகியிருக்கு. அப்படி க்யூட் டைலாக் போகுது. ஆதி அப்படியே லிப்டில் கிஸ் பண்ண வர்றாரு. பார்வதி சடனாக தள்ளி விடுறா. அப்படியே திரும்பிக்கிறான். ஆதி சிரிச்சுட்டு அவள் ஹிப்பை சுற்றி கை போட்டு அவள் ஹிப்பை ப்ரெஸ் பண்ணுறாரு. பார்வதி ஆ ஷாக்காக வைக்கப்படுறான். மிச்சத்தை நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். மலரும்.